பண்பாகவே இருக்கின்றது. ஆகவே மனிதர்களாகி நாம் நமக்கு அடித்திருக்கின்ற மனிதன் மீது உள்ளார்ந்த உண்மையான அன்பு செலுத்துகின்ற மக்களாக இருப்பதற்கு இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். சிறப்பாய் இந்த நோன்பு காலங்கள் நம்மை ஆண்டவத்திலே அதிகமாக சேர்ப்பதற்கு துணையாக வழித்துணையாக இருக்கின்ற காலங்களாய் இந்த காலங்கள் அமைந்திருக்கிறது. ஆகவே கடவுளை வழிபடுதல், கடவுளத்திலே உண்மையாக இருப்பது, கடவுள் மீது அன்பு சேர்ந்ததல் என்பது முதலாவது நமக்கு அடுத்திருக்கின்ற நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய அன்பை அயலார் இவர்கள் மீது அன்பு செலுத்துவதில்தான் அது வெளிப்படுகிறது. அவர்கள்தான் ஆண்டவருடைய இல்லத்திலே வருவதற்கு தகுதி படைத்தவர்கள் என்பதை இந்த திருமொழி நமக்கு உணர்த்துகின்றது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் நமக்கு அடுத்திருக்கின்ற நம்முடைய நண்பர்கள், உற்றார் சுற்றார், அண்டை அயலகத்தார், நமக்கு அடுத்திருக்கின்ற அனைத்து மனிதர்கள் மீதும் அன்பு செலுத்துகின்ற போது கடவுள் அதிலே மகிழ்வடைகின்றவராக இருக்கிறார், ஆண்டவரும் மகிழ்வடைகிறார். நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், நம்முடைய அண்டை அயலகத்தார், ஏன் ஆண்டவர் இயேசுவின் பார்வையில் சொல்ல வேண்டுமானால் நம்முடைய எதிராளிகளையும் நம்முடைய பகைஞர்களையும் நாம் அன்பு செலுத்துவதற்கு அழைக்கப்படுகிறோம். இதனை குறித்து மத்திய இரட்சையினுள் 5:43-48 அடங்கிய அந்த பகுதியிலே ஆண்டவரை சொல்வதை நாம் படித்திருக்கின்றோம். ஆகவே நம்முடைய எதிராளிகள், நம்முடைய பகைஞர்கள் எல்லாருக்கும் முழுமையான உள்ளார்ந்து அன்பு செலுத்துவதற்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். பகைஞரிடத்திலும் எதிராளிகளிடத்திலும் அன்பு செலுத்துதல் என்பது ஒரு விதத்திலே முகம் சுமப்பது போல சிறுமி சுமக்கின்ற ஒரு பட்டறிவாக அது இருக்கும். அந்த விதமான பாடுகளோடு கூட, துன்பங்களோடு கூட பிறகத்திலே அன்பு செலுத்துவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவின் அன்பு நம்மிலே வெளிப்படுவதற்கு ஆண்டவர் தன்னுடைய ஆவியாளரை தந்து, ஆவியாளர் வழியாக ஆற்றை தந்து நம்மை வழிநடத்தி காப்பார்கள். கடவுள் தாமே இந்த திருவசனில் நமக்கு ஆசீர்வாதம் தருவார்கள். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக்கொள்வோம். அனைத்து ஆசீர்வாதங்களும் உற்றாக இருக்கிற நன்றி கடவுளை தாயை தந்தை மாணவர்கள், இந்த புதிய நாளிலும் உங்களுடைய நிறைவான அருளாளர் மாற்றலாலும் எங்களை நிறைத்து பாதுகாத்துக்கொள்ளும். எங்களுடைய நண்பர்கள், எங்களுக்கு அடுத்திருக்கின்றவர்கள், எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய எதிராளிகள், எங்களுடைய பகைஞர்கள் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துவதற்கு கிறிஸ்துவனுடைய சாயலையும் ஆளுமையும் ஆழ்தன்மையும் நாங்கள் உள்வாங்கினவர்களாக இருப்பதற்கு உம்முடைய ஆவியாளர்களுடையாக என்னை ஆற்றல்படுத்தி வழங்கி காத்துக்கொள்கிறார்கள். இந்த நாளின் ஆசீர்வாதம் நிறைவாயிருக்கட்டும். இது நாள் முழுவதும் உம்முடைய திருமணங்களை என்னை தாங்கி வழிநடத்தட்டும். இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயின் தந்தைமாகும் கடவுளையாகவும் நம்முடைய ஆண்டவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் தூய ஆவியாளருடைய வல்லமையில பாதுகாப்பும் பராமரிப்பும் மாறாதிபத்திய உடன்படிக்கும் ஒரு வாய்க்கும் வாழ்த்துகள். இன்று என்று எல்லா காலங்களும் மனிதர்களும் நீடித்து நினைத்திருந்து வழிநடத்தி காப்பனமானது, ஆமென். எல்லாருக்கும் தோன்றும்.